வணக்கம். கோவை சின்னமேட்டுப்பாளையத்தில் இந்து முன்னணி சார்பாக 23வது ஆண்டாக ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற்றது. இதில் கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய விழாவில் சின்னமேட்டுப்பாளையத்தில் விநாயகர் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. மேலும் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மாலையில் விநாயகர் ஊர்வலம் நடைபெற்றது. அதன் பின்னர் கோவில் திடலில் மாலை 7 மணி அளவில் 108 பெண் பக்தர்கள் ஒரே வண்ண ஆடையில் கலந்து கொண்ட திருவிளக்கு வழிபாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சி மாநகர் மாவட்டம் சார்பாக மாவட்ட செயலாளர் நத்யா நாகராஜன் தாய் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து திருவிளக்கு பூஜையை தொடங்கி வைத்தார். இதில் குத்துவிளக்கு, மஞ்சள், குங்குமம், மஞ்சள் சரடு, அரிசி, வளையல், பழங்கள், வெற்றிலைப்பாக்கு, உதிரி பூக்கள் வைத்து பூஜைகள் தொடங்கப்பட்டன. பின்னர் 108 அம்மன் போற்றி பாடல்கள் பாடப்பட்டு திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் மாமன்ற உறுப்பினர் மகாதேவன் கலந்து கொண்டார். இதற்கான ஏற்பாடுகளை பரத்குமார், அஜித், கைலாஷ் மற்றும் இந்து முன்னணி பொறுப்பாளர்கள் செய்திருந்தனர். நன்றி.